நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒவ்வொரு பிரபலங்களும் அவங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ நிதி அகர்வாலும் நிதி கொடுத்துருக்காங்க. பூமி ஈஸ்வர் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமான நிதி அகர்வால் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இப்போ அவங்களுக்குன்னு கோவில் கட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துல நடிகைகள் நிதி கொடுக்க முன் வராத இந்த நிலையில நிதி அகர்வால் 100,000 கொடுத்துருக்காங்க. வெரி சூப்பர் ஸ்டார் காலையில வேக்சினேட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை போட்டாங்க. இதை பார்த்த இவங்களுடைய ரசிகர்கள் செல்லக்குட்டி பார்த்து வலிக்க போகுது, கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்க எப்படி நாங்க வேக்சினேட் பண்ணிக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் விட்டாங்க. இப்படி பக்கம் பக்கமா டயலாக் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவங்க இன்ஜெக்ட் பண்ணல ஜஸ்ட் போட்டோக்கு போஸ் தான் கொடுத்துருக்காங்க. பப்ளிசிட்டி பைத்தியம் இப்படி பல பேர் பல சர்ச்சைகளோட விமர்சனங்களையும் கொடுத்துட்டு வராங்க. எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில பரப்பணும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணணும், நல்ல விஷயங்களை பண்ண சொன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களேன்ட்டு புதுசா ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காங்க நயன்தாரா. இந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா விக்னேஷ் சிவனே அவங்க ஊசி போடுற மாதிரி ஒரு போட்டோவா ஷேர் பண்ணா மட்டும்தாங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விக்கி நயன்தாரா ஊசி போட்ட மாதிரி போட்டோ ஷேர் பண்றாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன மாதிரி இவரு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். இங்க ஆளுக்கு வேக்சின் கிடைக்கலையேன்ட்டு அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு இருந்தா ஒருத்தங்க நடுவுல பூந்து எதுக்காக வேக்சினேட் எல்லாம் பண்றீங்க, நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவையும் இருக்காது, அதுக்கு காரணம் என்னன்னா நான் டெய்லி கோமாதாவுடைய கோமியத்தை குடிச்சிட்டு வரேன், அதனால இது வரைக்கும் எனக்கு எந்த நோயும் வரல, கொரோனாவும் கிட்ட வரல. நம்ம வீட்டுல ஆலமரம் அரச மரம் துளசி இது எல்லாத்தையுமே வளங்க கண்டிப்பா நமக்கு ஆக்சிஜன் தேவையே இருக்காது. இப்படி நான் சொல்ல மத்திய பிரதேசத்துடைய எம்பி பிரக்யா தான் சொல்லிருக்காங்க. இவங்களுடைய இந்த போஸ்ட் ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல பேரும் கிண்டல் பண்ணிருக்காங்க. அதுல பிக் பாஸ் பிரபலமான ஷனம் ஷெட்டியும் கிண்டல் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக ரிசர்ச் பக்கம் ஓடிட்டு இருக்கணும், இதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது, ஏன்னா கோமாதாக்கு ஜே அப்படின்ட்டு இவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க. இவங்க கிண்டல் பண்ணதை பல பேர் டேக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த அசிங்கம் தேவையா உங்களுக்கு பிரக்யா அவர்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில எம்பியோட இந்த அறிவாளித்தனமான பேச்சுக்கும் அதுக்கு சனம் கொடுத்த பதிலடி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குப்பித் கோமாளி பவித்ரா வேக்சின் போட்டிருக்காங்களாம், ரொம்பவே பயத்தோட போட்டிருக்காங்களாம், ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதுதான் அவங்க ஊசி போட்டாங்களாம், லாங் கேப்புக்கு அப்புறம் ஊசி போட்டதுனால ரொம்பவே பயந்து போய் தான் ஊசி போட்டுக்கிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம பவித்ரா அவங்க அப்பாவும் வென்டிலேட்டர்ல இருக்காங்களாம், பிளீஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க பவித்ரா. இன்னைக்கு ஸ்ரீராம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல பேரும் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. இங்க நிறைய பேருக்கு மியூசிக் எமோஷனல் பாண்டிங் மாறி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இவருக்கும் தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில ஷாம் விஷால் இவருக்காக ஒரு பாடல் ஒன்று பாடி டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷாம் எப்படி பாடி இருக்காரு நீங்களே பாருங்க. ஒத்த உசுறு உன்னால நித்தம் கசியும் தன்னால தன்னந்தனியா தூங்குற குளிருதா புள்ள மண்ணு பட்டு கீருமேன்னு வச்சிருந்த மாறு மேல கீழப்பட்ட பாதம் ஏதோ ஒருத்துதா புள்ள காத்தடிச்சா பயப்படுவ மான் வளையில்லகப்படுவ புத்தி வச்சு பார்த்துக்கிட்டேன் புரிஞ்சுதா புள்ள வாசம் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் காது மடல் கடிச்சிக்கிறேன் ஓ சிரிப்ப ஞாபகத்தில் அடைச்சிக்கிறேன் அதுக்கு மட்டும் திரும்பி வா புள்ள திரும்பி வா புள்ள. வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் என்ன தப்புன்ட்டு அருண் விஜய் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன வித்தியாசத்தை காட்டியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். ஷூட்டிங் இல்லாததுனால ஷபானாக்கு ரொம்ப போர் அடிக்குதாங்க, அதனால ரேஷ்மா கூட சேர்ந்து அவங்க கேம் விளையாடி இருக்காங்க, அதை ஒரு ப்ளூபர்ஸ் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்காங்க ஷபானா. ஸ்டோர் வெங்கட் அதாவது ஜீவாவுடைய ஃபேமிலியை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய ரேண்டம் பிக்ஸ் எல்லாமே ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அவருடைய ஃபேமிலி ரேண்டம் பிக் உங்களுக்காக. We'll be right back.
எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.